ஜஸ்ட் அப்சல்யூட் பிளாஸ்ட் விபி செம்மையாக கொடுத்து பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லாயிருக்கு, நிறைய ட்விஸ்ட் இருக்குது, நிறைய கேமியூஸ் பண்ணியிருக்காங்க பெரிய ஸ்டார்ஸ்லாம். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லோரும் தேட்டரில் பார்க்குற மாதிரி செம்மையாக இருக்குது ப்ரோ. ஃபோர் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஒரு லாஸ்ட் மூவி, இன்னும் ஒரு மூவி இருக்காது, பட் இந்த மூவி செம்மையாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் விபிக்கு. நல்லாயிருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. வெங்கட் பிரபு சார் சூப்பராக பண்ணியிருக்காரு ஸ்க்ரீன் பிளேலாம். விஜய் ஆக்டிங் எப்பவுமே நல்லா தான் ப்ரோ இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்து எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். செகண்ட் ஆஃப் வேற லெவலாக இருக்குண்ணா, வேற லெவல், மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இன்னும் பத்து வாட்டி பார்க்கலாம். எதிர்பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே மீட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மூணோரு படம் எப்போதும் தமிழ் சினிமாவில் செகண்ட் ஆஃப் சாபன் ஒன்று இருக்குது, எப்போதும் செகண்ட் ஆஃப் சாபன் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த படத்தில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போனாங்க, அதுமாதிரி செகண்ட் ஆஃப் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. போரிங் ஆகல, பார்க்கலாம். படம் செம்மையாக இருக்குதுண்ணா. விஜய் ரசிகர் இல்லைண்ணா, இவன் தான் விஜய் ரசிகர். இவன் தான் டிக்கெட் புக் பண்ணான், இவன் தான் கூப்பிட்டு வந்தான். நான் வந்து இவன் கூப்பிட்டான் தான் வந்தேன் வேலையை லீவ் போட்டு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு கேப்டனை பார்த்ததுக்கு. ஆ, 1000 கோடி வசூல் அடிக்கணும் இந்த படம். 1000 கோடி எஸ்கேலாம் வராரு, தலை தோனிலாம் வராங்க, படம் மாஸ் காட்டணும். 1000 கோடி வசூல் கன்ஃபார்ம்ண்ணா. இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் படம் தளபதி படம் தானே, அடிச்சு தூக்கிடுச்சு. இந்த படத்தில் எந்த படமும் இந்த அளவுக்கு இல்லை, இந்த படத்துக்கு எந்த அளவும் இல்லை. இந்த படம் தானே மாச வெற்றி அடையணும். மியூசிக் கிழிச்சுட்டா போல, வேற லெவல் படம். வெங்கட் பிரபு செம்மையா செஞ்சு பாரு. உண்மையிலேயே சொல்றேன், வாரிசு, பீஸ்ட், லியோ தொடர்ந்து எனக்கு மூணு படமும் பிடிக்கல. இந்த படம் வேற மாதிரி இருக்குது, ஃபுல் என்டர்டைன்மெண்ட். கிளைமேக்ஸ் அதான் வேற லெவல் படம், நல்ல என்டர்டைன்மெண்ட் ப்ரோ. நல்ல மூணு அவர் போன மாதிரி தெரில. அதே மாதிரி யுவனோட பீஜம் வந்து அப்போ மங்காத்தால் எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நல்லா இருந்துச்சு இந்த படத்துக்கு, இது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது படத்தில், செம்மையாக இருக்குது. எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. சர்ப்ரைஸஸ்லாம் வருது, அதெல்லாம் எப்படி கவர் செம்மையாக இருக்குது. சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்குமா. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. இல்லை எல்லாரோட கேமியோ ரோல் இதெல்லாம் நல்லாயிருக்கு, பட் அதை சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒரு 2-3 நாளைக்கு அது இது பண்ணாமல் இருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். லைக் அதை ஃபோட்டோ எடுத்து போடுறது, சோஷியல் மீடியாவில் அவங்க தான் ஹீரோ நினச்சிக்கிட்டு அதை பப்ளிஷ் பண்ணுறது, இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக பார்க்கலாம், 2-3 வாட்டி பார்க்கலாம். ப்ரோ நான் விஜய் ஃபேன் ப்ரோ. ஆனால் கடைசியில் அஜித் சாரோட மியூசிக் பற்றி வரும்போது வேறு லெவலில் இருந்தது ப்ரோ. சூப்பர், அவர் எல்லாம் வரல, மியூசிக் போட்டாங்க, அந்த நல்லா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். ஓப்பனிங் நல்லா இருந்தது, மூவியோட ஓப்பனிங் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஓப்பனிங் வராது இது வரைக்கும், அந்த மாதிரி இருந்தது. ஆமாம், இது காமன் ஆடியன்ஸ் மூவி தான் ப்ரோ. இது விஜய் ஃபேனுக்காக இல்லை, இதில் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹைப் கொடுத்துருக்காங்க சிவகார்த்திகேயனுக்கும். நல்லா இருந்தது, வெறித்தனம், ஆக்டிங் எல்லாமே செம்ம. இந்த டிஏஜிங் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க, எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு. மோகன் சார் ஆக்டிங், எவ்ரி திங் வாஸ் குட். எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாமே எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ தளபதி ஃபேனாகவும் சொல்கிறேன், தளபதி ஃபேன் இல்லைனாலும் சொல்கிறேன், படம் பார்க்கலாம் எல்லாருமே. சூப்பராக இருக்குது படம், வேறு மாதிரி இருக்குது. வெங்கட் பிரபு நல்லா பண்ணியிருக்காரு, யுவன் சங்கர் மியூசிக்கு எல்லாமே ஒரு சூப்பர் காம்போவாக அமைஞ்சிருக்குது ப்ரோ. வேறு மாதிரி இருக்குது படம், தளபதிக்கான மட்டும் தளபதிக்கு மட்டும்தான் அந்த படம் மாதிரி அவ்வளோ சூப்பராக செதுக்கியிருக்காரு. எல்லா கேமியோ ஃபோர் செட்டிங் எல்லாம் கரெக்டாக அந்த இடத்த இன்செர்ட் பண்ணியிருக்காரு. படம் பார்க்குறது நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக, கூஸ் பம்பிங்காக, ஒரு என்ஜாய்மெண்ட். தளபதி ஃபேன்ஸுக்கு சூப்பரான படம், கத்தி கத்தி நீங்கள் எப்படி சொல்லலாம், வேறு மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். சூப்பரான படம், வேறு மாதிரி படம் ப்ரோ. இப்போயே தீபாவளி எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேறு தலா ஃபேன்ஸுக்கும் அருமையான படம், எல்லா பொதுவாக எல்லா ஃபேன்ஸுக்கும் எப்படி சொல்லலாம், அருமையான படம் ப்ரோ. எல்லோரும் போய் பார்க்கலாம், கண்டிப்பாக பண்ணிடலாம். பண்ணால் கூட இப்போயே கூட இப்போ எங்களுக்கு தீபாவளி தான், வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். கோட்டு தலை தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டு. படம் ஓவராலாக பிளாக் பஸ்டர் தான், ஃபுல்லாக பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு எல்லாமே பயங்கரமாக ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது. அண்ணனுக்காக ஒரு பாட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், ஒரு 2 சின்ன பாட்டு, 4 லைனு, அது பாடிடுறேன். மருதமலை மாமணியே முருகையா, கோட்டு படம் தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட் ஐயா. மருதமலை மாமணியே முருகையா, கோட்டு படம் தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட் ஐயா, ட்ரீட் ஐயா, ட்ரீட் ஐயா. கோட்டு தல தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டு. அண்ணனுக்காக இன்னொரு சின்ன சாங் ஒன்று இருக்குது, அது பாடிடுறேன். கோட் 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 தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட் ட்ரீட் ட்ரீட். கோட் 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 விஜயன் ஃபேன்ஸுக்கு ட்ரீட் ட்ரீட் ட்ரீட். மூன்றெழுத்து மந்திரம் விஜய் விஜய் விஜய். தமிழ் சினிமாவின் தாரக மந்திரம் தளபதி தளபதி தளபதி. எங்கள் அதிபதி அதிபதி அதிபதி. விஜய் அண்ணனின் கோட்டு போடுங்கம்மா ஓட்டு,
போடுங்க ஐயா ஓட்டு யுவன் அண்ணன் பாட்டு மரணமாசு ஹிட்டு வெங்கட் பிரபு அண்ணன் டைரக்ஷனில் மன்னே அண்ணன் டைரக்ஷனில் மன்னே கோட்டை எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, சூப்பராக இருக்குது படம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாருக்குமே பிடிக்கும். கொஞ்சம் ஸ்டார்டிங் ஒரு மாதிரி இதானாலும் அப்படியே போக போக பிக்கப் பண்ணி ஏற்றிட்டாப்ல, வேற லெவல் ஹைப்பு. ட்விஸ்ட்டு தான் படம், எது ரிவ்யூ கேட்டு போகாமல் அப்படியே போங்க, நார்மலாக சூப்பராக இருக்கும் படம். ஏஐ நிறைய யூஸ் பண்ணிக்காங்க, நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கேப்டன் நல்லா பண்ணியிருக்காங்க. மித்தது எல்லாமே நல்லா தான் இருக்குது. விஜய்க்குலாம் அப்படியே இருக்குது, ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏஐ பண்ண மாதிரிலாம் இல்லை, கேப்டன் மட்டும் லைட்டாக. எப்பயும் போல தான் ப்ரோ, மாசு இதுதான், ரொம்பலாம் இல்லை. அரசியல் பற்றிலாம் எதுவும் கிடையாது, மாசு தான். வரும் வரும் படம் நல்லா இருக்குது, சொல்லப்போனால் அதுக்கான கலெக்ஷன் வரும், கண்டிப்பாக வரும் ப்ரோ. இல்லை இல்லை, தளபதி ரசிகர்கள் தான் மோஸ்ட்லி பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். ரொம்ப கமர்ஷியல் படமாக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் படம். படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே பார்த்து கொண்டிருக்க, ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது. இது ஃபேமிலியாக வந்து பார்க்குற ஒரு படம். தளபதி ரொம்ப நடிச்சிருக்கிறாரு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. மற்ற நடிகர்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படம் மிகப்பெரிய வெற்றி என்பது இந்த நேரத்தில் தெரிஞ்சு. எங்களை நாங்கள் தளபதியை பார்த்துக்கினே இருக்கணும்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. இந்த படம் ரொம்பவே நல்லாவே இருக்குது.